हलो फ्रेंड्स ना उ सत्या इन वीडियो पाकपो अब पलापल नम सापा इन नम्क नन्में वगैयान सतुकल अभी नाम पाकल अद्कुना नम चल इेमारी नया महत्व कुछ आंमी सबंधप नम चल पद पड़े वो पाक कंपा नम चल सब्सक्रेबी पांग ओके फ्रेंड्स वांग वीडियो को மச்ச எந்த வகையான இயற்கையான உணவுகளை காட்டிலும் பழங்கள் வந்து அதிக அளவுல மக்களால விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று இதற்கு வந்து பெரும்பாலான பழங்கள் வந்து ஒரு இனிப்பு சுவை காரணமாக இருந்தாலும் உடலுக்கு தேவையான சத்துக்களை தரும் ஒரு எளிமையான உணவாகவும் இருக்கிறது நமது பழந்தமிழர்கள் தெய்வீக பழங்களாக கருதிய முக்கனிகள் மா பலா வாழை இதுதான் இதுல வந்து தமிழக கேரள மேற்கு தொடர்ச்சி மலைகளை வந்து பூர்வீகமாக கொண்ட ஒரு சுவையான பழம் பலாப்பழத்தை சாப்பிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத நாம பார்க்கலாம் பலாப்பழத்துல வந்து விட்டமின் ஏ சக்தி நிறைந்திருக்கிறது இந்த விட்டமின் உடல் நலத்திற்கு குறிப்பாக கண் பார்வையின் நலத்திற்கு மிகவும் ஒரு அவசியமான ஒன்று கண் பார்வை மங்குதல் மாலைக்கண் நோய் இது எல்லாமே வந்து சத்து குறைபாடால ஏற்படக்கூடிய ஒன்றுதான் அதனால வந்து இந்த பழம் நம்ம சாப்பிறதுனால நமக்கு இந்த சத்து குறைபாடை நாம நீக்கலாம் அது மட்டும் இல்லாம எதிர்காலங்கள்ல நமக்கு வரக்கூடிய கண் நோய் இதில இந்த பிரச்சனைகள்ல இருந்து கூட நாம இத சரி பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறமா என்ன பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை முக்கியமா வந்து நிறைய பேருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கும் தொண்டையில வந்து ஒரு நாளமில்லா சுரப்பி தான் இந்த தைராய்டு பிரச்சனை இந்த சுரப்பி வந்து சமநிலையில இயங்குவதற்கு வந்து நம்ம உடல்ல செம்பு சத்து வந்து அவசியமாக தேவைப்படும் இந்த பலாப்பழத்துல வந்து இந்த செம்பு சத்து அதிகமாக நிறைந்திருக்கிறதுனால இந்த பழத்தை வந்து நாம அதிகமாக கிடைக்கக்கூடிய காலங்கள்ல நாம சாப்பிட்டு வந்தா உடல்ல வந்து தைராய்டு சுரப்புகள் ஏச்சத்தாழ்வுகளால உண்டாகக்கூடிய நோய்களை வந்து நாம தடுக்கலாம் அது மட்டும் இல்லாம பலாப்பழம் வந்து ஒரு சிறந்த ஊட்டச்சத்து நிறைந்த உணவு குழந்தைகள் பெரியவர்கள் விளையாட்டு வீரர்கள் உடல் உழைப்பு அதிகமாக கொண்டவங்க எல்லாரும் வந்து இந்த பலாப்பழத்தை கட்டாயமாக வந்து சாப்பிடலாம் உடல்ல வந்து கடுமையான உழைப்பால் இழந்த சத்துக்களை வந்து இந்த பலாப்பழம் நமக்கு தருகிறது அது மட்டும் இல்லாம இந்த பலாப்பழத்துல வந்து எதனா பானங்கள் கூட நாம செஞ்சு சாப்பிடலாம் இதுல நிறைய விதவிதமான பதார்த்தங்கள் நாம செஞ்சு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாம புற்றுநோய்கள் பல வகைகள்ல இருக்கிறது இதுல வந்து மனிதர்களுக்கு உடல்ல ஏற்படக்கூடிய புற்றுநோய் வந்து மிகவும் ஒரு கொடியது மேலை நாடுகள்லாம் வந்து பலர் இறக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த குடல் புற்றுநோய் தான் பலாப்பழம் வந்து நச்சுக்களையும் தீய செல்களின் வளர்ச்சியையும் அழிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது தான் இந்த பலாப்பழம் அதனால இந்த பலாப்பழத்தை நம்ம அதிகமாக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த குடல் புற்றுநோய் நமக்கு ஏற்படுவதற்கான ஆபத்து நமக்கு இருக்காது ஒருவேளை அந்த மாதிரி நம்மளுக்கு குடல் புற்றுநோய் வந்தாலும் நாம் அது வந்து வெகுவாக குறையிறதுக்கு கூட நாம் இந்த பலாப்பழத்தை நாம் சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் நமது உடலில் வந்து ஓடும் இரத்தத்தில் வெள்ளை அணுக்களின் உற்பத்தி குறைஞ்சிச்சு அப்படின்னா இரத்த சோகை நோய் நமக்கு ஏற்படும் இந்த பலாப்பழத்தில் விட்டமின் ஏ சி இ கே மக்னீசியம் அமிலம் செம்பு சத்து இந்த மாதிரியான சத்துக்கள் எல்லாமே நிறைந்திருக்கிறதுனால நாம் இதை சாப்பிடலாம் இரத்தத்தில் வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை அதிகரித்து இரத்த சோகை நோய் வந்து நமக்கு வராமல் பாதுகாக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியையும் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சரும நலம் நம்ம முகத்துக்கு வந்து என்றைக்குமே ஒரு பொலிவு வேணும் நிறைய பேர் வந்து ஆசைப்படுறது அது ஒன்று தான் முகத்தில் பொலிவு இல்லை அப்படின்னா அது ஒரு நல்லா இருக்காது நிறைய பேருக்கு இந்த வருத்தம் இருக்கும் இதுக்கு கூட நாம் இந்த பலாப்பழத்தை நாம் சாப்பிடலாம் இந்த பலாப்பழத்தை சாப்பிடும் நபர்களுக்கு வந்து தோளில் ஒரு மினுமினுப்பு தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இளமை தோற்றத்தையும் உண்டாக்கக்கூடியது இந்த பலாப்பழ கொட்டைகளில் வந்து பாலில் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஊற வச்சு நம்ம அதை நல்லா அரைச்சி முகத்தில் நாம் தேய்ச்சிட்டு வரலாம் இதனால் வந்து தோல் சுருக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து கூட நாம் விடுபடலாம் இதை கொஞ்ச நேரம் நாம் இந்த அரைச்ச விழுதை வந்து நாம் முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நாம் கழுவிடலாம் கழுவிட்டோம் அப்படின்னா இந்த தோல் சுருக்க நோய் நமக்கு இருக்காது இதை தொடர்ந்து வந்து ஒரு 6 வாரங்கள் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளே வந்து அதனுடைய பயனை வந்து உணரலாம்
அது மட்டும் இல்லாமல் பலாப்பழத்தில் நார் சத்து வந்து அதிகமாக இருக்கிறது. இந்த பலாப்பழங்களை அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையையும் நீங்கும். வயிற்றில் வந்து உணவை செரிமானிக்க உதவும் ஜீரண அமிலங்களின் உற்பத்தியை தூண்டுறதுக்கு இந்த பலாப்பழம் நமக்கு பெரிதும் நமக்கு உதவுகிறது. குடல்களை ஏற்படக்கூடிய நோய்களை போக்கி குடல்களின் நலன் மற்றும் சீரான இயக்கத்திற்கு பயன்படுகிறது இந்த பலாப்பழம். அது மட்டும் இல்லாமல் உடலில் எலும்புகள் உறுதியாக இருக்கிறதுக்கு நாம் இந்த பலாப்பழத்தை சாப்பிடலாம். நாம் வாழ்நாள் இறுதி வரை நம்ம வலுவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பலாப்பழத்தை நாம் எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், கால்சியம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த பலாப்பழத்தை நாம் சாப்பிடும்போது நம்மளுடைய எலும்புகள் பற்கள் எல்லாமே வந்து உறுதியாகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்டியோஃபெராசிஸ் இது வந்து ஒரு எலும்பு சார்ந்த நோய், இந்த நோய் வராமல் நாம் தடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான நன்மைகளை நாம் பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.